2.2 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா ஏ பிளஸ் பிஐ. இதில் ஏன்றது நம்ம ரியல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம், பின்றது இமேஜினரி பார்ட். ஓகே, ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம இமேஜினரி பார்ட் சொல்லலாம். இங்கே ஐ இருக்குன்னா இந்த ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் ஐக்கு பதில் இது வந்து இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்றது ரியல் பார்ட். அப்போ ஒரு ரியல் பார்ட்டும் ஒரு இமேஜினரி பார்ட்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் சம்ஸ் ஏ பிளஸ் ஐபி வேர் ஏ அண்ட் பி ஆர் ரியல் நம்பர்ஸ் and I is the imaginary unit. The real part is A and the imaginary part is B. Or complex number consists of sum of A plus BI அப்படின்ற ஃபார்மேட். BI அப்படின்னு சொல்லலாம், ஐயை முன்னாடி போட்டால் ஐபி அப்படின்னு சொல்லலாம். வேர் ஏ அண்ட் பி ஆர் ரியல் நம்பர்ஸ். இதில் ஏவும் பி என்னவாக இருக்கணுமா, ரியல் நம்பராக இருக்கணும். அண்ட் ஐ இஸ் த இமேஜினரி யூனிட். ஐன்றது இமேஜினரி யூனிட். த ரியல் பார்ட் இஸ் ஏ. இதில் ஏக்கு பேர் ரியல் பார்ட்டு அண்ட் த இமேஜினரி பார்ட் இஸ் பி. பின்றதுக்கு பேர் இமேஜினரி பார்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துருக்குறோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி வந்து நம்ம ஒரு பிளேனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டாக நோட் பண்ணுறதுலாம் எப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக எழுதுறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து அந்த ரியல் பார்ட் இருக்கு இல்லையா, ஏ பிளஸ் ஐபின்ற ஃபார்மேட்டில் இதை வந்து ஏவை வந்து எங்கே போட்டுருவோம், ரியல் ஆக்சிஸில் போடணும். ரியல் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் தான் ரியல் ஆக்சிஸாக எடுத்துக்கணும். அதுமாரி ஒய் ஆக்சிஸை இமேஜினரி ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் ஆர்ஜின் 0.0. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இது எக்ஸ் கமா ஒய்ன்ற ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் ஓகே அது எப்படி சார் எழுதலான்னா எக்ஸ் பிளஸ் ஐஒய். ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்தால் அது எக்ஸ் கமா ஒய் அப்படின்ற பாயிண்ட்டை நோட் பண்ணி எக்ஸ்ன்றது ரியல் ஆக்சிஸ்லையும் ஒய்ன்றது இமேஜினரி ஆக்சிஸ்லையும் எழுதலாம். ஸோ இது வந்து ஆர்கன் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்றது, இதில் வந்து எக்ஸ் வந்து ஒரு ரியல் பார்ட்டு, ஒய்ன்றது இமேஜினரி பார்ட் சொல்லுவோம். அப்போ ரியல் பார்ட் ஆஃப் இது மாதிரி எழுதலாம், ரியல் பார்ட் ஆஃப் இசட். இசட்னுடைய ரியல் பார்ட்டு எக்ஸு, அதுமாதிரி இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு எழுதலாம். இசட்டுடைய ரியல் பார்ட் மட்டும் என்னென்னு கேட்டாங்கன்னா எக்ஸ்னு எழுதணும், அது மாதிரி இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட்னா ஒய் அப்படின்னு எழுதலாம். ஸோ ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரெக்டாங்குலர் ஃபார்ம். ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா என்ன சார்னா, ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐஒய். இது மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா ஒரு ரியல் பார்ட்டும் ஒரு இமேஜினரி பார்ட்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இந்த எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு எழுதுறோம் இல்லையா, இதுதான் வந்து நம்ம இமேஜினரி ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். வேறு எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ரியல் நம்பர்ஸ். இல்லை எக்ஸும் ஒய் என்னவாக இருக்கணும்னா ரியல் நம்பராக இருக்கணும். எக்ஸ் இஸ் கால்ட் ரியல் பார்ட். இல்லை எக்ஸுக்கு பேர் வந்து ரியல் பார்ட் அண்ட் ஒய்க்கு பேர் இமேஜினரி பார்ட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இசட் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் பிளஸ் ஐ ஒன் ஐ ஒய் ஒன் அண்ட் இசட் டூ ஈக்குவல் டு எக்ஸ் டூ பிளஸ் ஐ ஒய் டூ. அதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன், இசட் ஒன் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறேன், இசட் டூன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறேன். ஆர் செட் டு பி ஈக்குவல். இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு சொன்னால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இஃப் ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஒன் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் இசட் டூ. அதாவது இதில் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல்னா இதில் ரியல் பார்ட் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி இமேஜினரி பார்ட் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் ஒன் ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் டூ. தட் இஸ் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ அண்ட் ஒய் ஒன் ஈக்குவல் டு ஒய் டூ. இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஆர்கன் பிளேன். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி வந்து ஒரு நம்ம பிளேனில் நோட் பண்ணலாம், ஒரு பாயிண்டாக நோட் பண்ண, நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்காக. டூ பிளஸ் ஐன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், மைனஸ் ஒன் பிளஸ் டூ ஐ, மைனஸ் ஒன் டூ ஐ, த்ரீ மைனஸ் டூ ஐன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரு, ஜீரோ மைனஸ் டூ, அது மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எல்லாம் நம்ம வந்து ஒரு பிளேனில் பிளாட் பண்ண போகிறோம். ஓகே, நான் ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன். கிராஃப் எடுத்துக்கிட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ரியல் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கணும், ஒய் ஆக்சிஸை இமேஜினரி ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஆர்ஜின். இப்போ நான் கிராஃபு யூனிட் எடுத்துக்கிறேன், ஒரு யூனிட்டாக எடுத்துருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ் உள்ள அந்த ரியல் ஆக்சிஸில் ஒரு யூனிட், இந்த பக்கம் என்ன பாசிட்டிவ், இந்த பக்கம் நெகட்டிவில் வரும், நம்ம கிராஃபில் போடுற மாதிரி தான். தென் அதுமாதிரி இமேஜினரியில் ஒன் டூ த்ரீ, மேலே இருக்கிறது பாசிட்டிவ் சைட், கீழே இருக்கிறது நெகட்டிவ் சைட், மைனஸ் ஒன். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்து நான் நோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது டூ பிளஸ் ஐ. அந்த ஐயை விட்டுட்டு நீங்கள் அதில் முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா இப்போ டூ கமா ஒன் அப்படின்னு வரும். இந்த டூ கமா ஒன்னை தான் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட் டூ கமா ஒன்ன்ற பாயிண்ட் நோட் பண்ண. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால டூ பிளஸ் ஐ அப்படின்னு போடலாம். இப்போ அடுத்து செகண்ட் பாயிண்ட் நோட் பண்ணுறேன், மைனஸ் ஒன் கமா டூ. இந்த பாயிண்ட் இருக்கலையே செகண்ட் பாயிண்ட்டு, மைனஸ் ஒன் பிளஸ் டூ ஐன்னு இருக்குது, அதை வந்து நான் மைனஸ் ஒன் கமா டூன்ற பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். அதை அப்படியே அந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிங்கன்னா இது மைனஸ் ஒன் பிளஸ் டூ ஐன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த பாயிண்ட்டு 3 கமா டூ, த்ரீ கமா மைனஸ் டூ பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் த்ரீ, ஒய் ஆக்சிஸில் மைனஸ் டூ, த்ரீ கமா மைனஸ் டூ. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து மைனஸ் டூ கமா
அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் அது மாதிரி நோட் பண்ணுங்க. எல்லா பாயிண்ட்டும் மாதிரி நம்ம ஒரு பிளேன்ல நோட் பண்ணலாம். இதுக்கு பேர் வந்து ஆர்கன் பிளேன் அப்படின்னு பேரு.